Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேத்ஸ் ஆக்டிவிட்டில ஆக்டிவிட்டி பார்ட் டூ கன அளவுங்கிற கான்செப்ட்ல பார்க்க போறோம். வால்யூம் உருளையின் கன அளவு, கூம்பின் கன அளவு. உருளையின் கன அளவு பையார் ஸ்கொயர் கேஜ், தட் இஸ் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பையார் ஸ்கொயர் கேஜ் கியூபிக் யூனிட். த்ரீ டைமென்ஷன் இருக்கிறதுனால கியூபிக் யூனிட் எடுத்துருக்கோம். இது எப்படி இந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்றது அப்படின்னு இப்ப போன கிளாஸ்ல பாத்தது வந்து அடி சுற்றளவு, சர்ஃபேஸ் ஏரியாங்கிறப்ப அடி சுற்றளவு கன்சிடர் பண்ணும். பரப்பளவு அப்படிங்கிறப்ப அந்த இது வந்து நமக்கு இந்த ஏரியாவை எடுத்துக்கணும். பையார் ஸ்கொயர் இந்த ஏரியா இந்த இடத்துல நம்ம காமிச்சிருக்கோம். பையார் ஸ்கொயர் இன்டு ஒன், இது மேல இன்னொரு டிஸ்க் வேணும். அப்ப பையார் ஸ்கொயர் இன்டு டூ, கீப் அனதர் டிஸ்க். பையார் ஸ்கொயர் இன்டு த்ரீ, ஃபோர் அண்ட் சோ ஆன் டென் டைம்ஸ் நம்ம வைக்கிறோம். அப்போ பையார் ஸ்கொயர் இன்டு ஹெச். சப்போஸ் நமக்கு இப்படி ஒரு காயின் இருக்குங்க. இந்த காயின்ல இந்த ஏரியா என்ன? பையார் ஸ்கொயர். ஸோ இது வந்து பையார் ஸ்கொயர். அடுத்தது இன்னொரு காயின் நம்ம இங்க மேல வைக்கிறோம். இது பையார் ஸ்கொயர் இன்டு இரண்டு. ஸோ பையார் ஸ்கொயர் இன்டு மட்டும். அடுத்து மூன்றாவது காயின். ஸோ இந்த இது இடம் வந்து அடைபட்டுட்டே வருது. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா டைம்ஸ் ஆஃப் காயின்ஸ் இருக்கு. அப்போ நம்ம இப்போ கிடைக்கக்கூடிய அந்த ஷேப் வந்து ஒரு உள்ளே ஷேப் கிடைக்குது. அந்த உள்ளே இருக்கிற இடம் அடைபட்டு விட்டது. அந்த வால்யூம் வந்து ஆக்கிபை ஆயிடுச்சு. அப்போ பையார் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் டைம்ஸ் ஆஃப் இந்த உயரம் வந்து ஹெச் அப்படின்னு வச்சுட்டோம்னா பையார் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் சமம் பையார் ஸ்கொயருக்கு கன அளவு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுவே நமக்கு உருளையினுடைய கன அளவு பையார் ஸ்கொயர் கேஜ் அப்படின்னு. இதுல வந்து மெயினா பார்க்க வேண்டியது கன அளவு அப்படின்னா அந்த அடி பரப்பளவு தான். இந்த பரப்பளவு ஃபில் ஆயிட்டே வருது. அப்போ ஒரு ஹெச் டைம்ஸ் நம்ம அந்த உயரத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த உயரத்தால் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு அதனுடைய கொள்ளளவு கன அளவு கிடைக்கும். ரொம்ப ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான் இது. அடுத்து நம்ம பார்க்க போறது கூம்பினுடைய கன அளவு. கூம்பின் கன அளவு என்ன கொடுத்திருக்கு? 1/3 பையார் ஸ்கொயர் கேஜ். அப்படின்னா என்ன? உருளையினுடைய கன அளவுல 1/3 இருக்குது. உருளையினுடைய கன அளவு எவ்வளவு இருக்கோ அதுல 1/3 இருக்கு அப்படின்னு. அப்ப இந்த ஈக்குவல் ஹைட்டு, இந்த ரேடியஸும் ஹைட்டும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி இந்த நம்ம இந்த சிலிண்டரும் இந்த கோனும் எடுத்துட்டோம். இப்ப இங்க மூணு கோன் வந்திருக்கிறோம் அப்படின்னா என்ன இருக்குன்னா இதுல இருக்கிற ஏதோ திங்ஸ மூணு முறை நம்ம உள்ள போட முடியும். ஒரு லிக்விடோ வாட்டரோ மூன்று முறை போர் பண்ண முடியும். ஸோ அதுதான் நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். இப்போ சமையல் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா? இது உருளை. இந்த உருளையினுடைய அடிப்பட்டம் என்னது? பையார் ஸ்கொயர். நம்ம இதை வச்சுட்டு இப்போ இதுல இந்த பார்ல வரணும் அப்படின்னா நமக்கு த்ரீ டைம்ஸ் இந்த ஹைட்டும் ரேடியஸும் ஈக்குவலாக இருப்பா. நான் காமிச்சுட்டு இதோட ஹைட்டும் இதனுடைய ரேடியஸும் ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருந்தா தான் நம்ம இந்த பார்முலாவை டெரைவ் பண்ண முடியணும். வேற வேற ரேடியஸ் வேற வேற ஹைட் இருந்ததுன்னா இந்த பார்முலாக்கு வராது. கரெக்டாக புரிஞ்சது. இப்போ இது நிறைஞ்சிருச்சு. இதை நான் உள்ள வந்து போட்டேன். ஸோ ஒரு டைம் போட்டாச்சு. இப்போ இரண்டாவது முறை போடுறேன். இந்த மாதிரி நம்ம மூன்று முறை நம்ம போடணும். ஸோ இது நினச்சிட்டோம். இதுக்குள்ளே போட்டோம். ஸோ இரண்டு முறை போட்டாச்சு. ஸோ இதுவும் நினச்சாச்சு. எதுவுமே இல்லை, காலியா இருக்கு. ஸோ இந்த கூம்புல இருந்து நம்ம எடுக்கிற பொருள் வந்து மூன்று முறை இதுல போட முடியும். அப்போ உருளையினுடைய கன அளவு த்ரீ டைம்ஸ் ஆஃப் பூமியினுடைய கன அளவு அல்லது பூமியினுடைய கன அளவு 1/3 ஆஃப் உருளையின் கன அளவு அப்படின்னு சொல்லி பிராக்டிக்கலாவே இதை நம்ம நிரூபித்திருக்கோம். ப்ரொவைடட் கண்டிஷன் என்னன்னா இந்த ஹைட்டும் இந்த ஹைட்டும் சேமா இருக்கணும், இந்த ரேடியஸும் இந்த ரேடியஸும் சேமா இருக்கணும். So it is a good thing for
I think, hope you understand. Next video, part 3, volume of sphere. எப்படி நம்ம பிராக்டிக்கலா கொண்டு வரோம் அப்படிங்கறத பாக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யூ பிளீஸ் ரெஃபர் ஃபார் அதர்ஸ் ஆல்சோ. இது SERT TN சேனல்ல நீங்க பாக்கலாம். தேங்க்யூ.